بسم الله الرحمن الرحيم. وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஒருவராக என்னை ஆக்குவாயாக. வகுப்பில் நீ அப்படி மேலும் எனது தந்தைக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. இன்னகுக்கான மினப்பாலி மினப்பாலி அவர் வழிகேடர்களில் ஒருவராக இருக்கிறார். தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டாங்க. இதை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்தார், கரெக்ஷன் செய்து அதாவது இறை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அப்படிங்கிறத. மேலும் மனிதர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் என்னை இருக்கும்படி இழிவுபடுத்தி விடாதே. யோம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அந்த நாள் எத்தகைய நாள் என்றால் எந்த பொருளாதாரமும் பிள்ளை செல்வங்களும் பயனளிக்காத ஒரு நாள். இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் வந்தவர்களை தவிர. உசிலிப்பத்தில் ஜென்னத்து நிமித்தத்தில் இத்தகைய இறையத்தம் கொண்டவர்களுக்கு சொற்பம் மிகவும் சமீபத்திலே நெருக்கி வைக்கப்படும் ஒரு நீண்ட நெடிய துவா. துவா என்பதை விட இந்த துவாவுக்கு மேலே வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த மதிநுட்பம் இருந்த சிந்தனைகள் தத்துவங்கள் எல்லாம் அதில் வரும். அல்லாவே தான் வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், நான் நோயிற்றால் அவனை தான் குணம் பெறுவான், இப்படியெல்லாம் ஆரம்பித்து கடைசியில் அது அப்படியே துவாவாக மாறும். இந்த துவாவை இப்போ நம்ம செஞ்ச இந்த சுட்டி காட்டிய இந்த பிரார்த்தனைகளின் கடைசி பகுதி தான் இன்றைய தலைப்பு. எல்லா இடத்துல அவங்க கேட்ட அந்த கேள்வியை நீங்கள் கவனிக்கணும். யாரெல்லாம் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களில் ஒருவராக என்னை ஆக்கு, அதே மாதிரி அந்த மனிதர்கள் எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது. எழுப்பப்படக்கூடிய நாள் அப்படின்னா எந்த நாள் அது? வறுமை. நியாயத்திற்கு நாள் வறுமை நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது. அப்போ அந்த நாளை பற்றி ஒரு வர்ணனை, அது எப்படிப்பட்ட நாள்? குழந்தை செல்வங்களோ பொருளாதாரங்களோ ஒரே பிள்ளை செல்வமோ பொருட்செல்வமோ பயனளிக்காத ஒரு உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் ஒரு மனிதனுக்கு அதிகமாக பயனளிக்கக்கூடிய இரண்டு செல்வங்கள் இருக்கிறது என்றார். அதாவது அவனிடத்தில் இருப்பதை தாண்டி அறிவு செல்வம், சிந்தனை செல்வம், அதெல்லாம் ஆரோக்கியம், இதெல்லாம் விட்டுட்டு பிற விஷயத்திலிருந்து நாம் பயன்படக்கூடிய அந்த அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா இருபெரும் செல்வங்கள் தான் மனிதர்களுக்கு அதிகம் பயன். ஒன்று பொருட்செல்வம்,
ஒன்று பிள்ளைகள் என்கிற இந்த அருட்சல் யாருக்கு இந்த ரெண்டு செல்வங்களுமே வாய்க்கப்படுகிறதோ அவர்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு பாக்கியசாலிகள் சரியா. ஆனா மறுமையில இந்த ரெண்டுமே பயனளிக்காது. இந்த உலகத்திலே நாம் வாழும் போது எது நமக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது? செல்வங்களில் எல்லாம் பொருட்செல்வம் எந்த செல்வம்? பிள்ளை செல்வமும் பொருட்செல்வமும் தான். பொருட்செல்வமும் அருட்செல்வமும் தான் மிக பெருசு. ஆனா மறுமையில இந்த ரெண்டுமே பயனளிக்காது. இப்ப என்ன பயனளிக்கும்? மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான நிம்மதியான கலப்படமில்லாத சுத்தமான உள்ளத்தை கொண்டு யார் அல்லாவை சந்திக்க வருகிறாரோ அவர் மட்டும்தான் அங்க தப்பிப்பார். இந்த கல்புன் சலீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன கல்புன் சலீம்? சலீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னன்னா, அதாவது ஆரோக்கியமான ஹெல்தி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து நேரடியான. இன்னும் அதில் ஆழ்ந்த அர்த்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம்ல, சலாம் சாந்தி சமாதானம், சாந்தி சமாதானம் அமைதி ஆரோக்கியம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நன்மைகள் மட்டுமே உள்ளே இருக்கும், தீமைகள் உள்ளே இருக்காது. உள்ளம் அப்படிங்கிறது என்ன? முதல்ல இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, இந்த காதுகளால் எதையெல்லாம் கேட்கிறோமோ, இந்த நாவுகளால் எதையெல்லாம் பேசுகிறோமோ, இந்த சிந்தனைகளால் எதையெல்லாம் கற்பனை செய்கிறோமோ அல்லது ஆசைப்படுகிறோமோ, இவற்றின் மொத்த கிடங்கு தேங்கி இருக்கும் இடம் தான் உள்ளம். ஒருத்தருடைய உள்ளம் வந்து நல்லா இருக்குதா அல்லது கெட்டு போயிருக்கிறதா? உள்ளம் அப்படின்னு நான் இங்க சொல்றது ஹார்ட் இல்லை. ஹார்ட் அட்டாக் டாக்டர்கிட்ட போய் நம்ம ஃபுல் செக்அப் எடுத்தா சொல்லிடுவாங்க 30% 40% நம்மளை 30 வயசுலேயே நோயாளி ஆகிடுவாங்க. அதனாலேயே பெரும்பாலும் நம்ம இந்த ஃபுல் பாடி செக்அப்பே பண்றதில்லை. ஃபுல் பாடி செக்அப்னு என்னைக்கு ஒருத்தன் போறானோ அன்னைக்கு தான் பெரும்பாலும் அவங்க என்ன செய்யறாங்க, முழு நேரம் நோயாளியாக மாறிவிடுகிறார்கள். அதற்காக நீங்க ஃபுல் பாடி செக்அப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் யாரும் ஃபுல் பாடி செக்அப் போறானோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க, பெர்மனெண்டா நோயாளி ஆறாங்க. அப்ப அங்க போனோம்னா நம்ம ஹார்ட்டோட பீட்டு அதோட இது எப்படி இருக்குது, வேகம் எப்படி இருக்குது, கரெக்டா போய்கிட்டு இருக்கா, அதெல்லாம் தெரியும். இந்த ஹார்ட்டை பத்தி நம்ம சொல்லணும். நம்ம எந்த ஹார்ட்டை பத்தி சொல்றோம்? இது அதாவது நம்பிக்கை ஆசை இந்த மாதிரியான விஷயங்கள் தேங்கி இருக்கக்கூடிய உள்ளம் தானே. ஈமானாக இருந்தாலும் இஸ்லாமாக இருந்தாலும் மார்க்கமாக இருந்தாலும் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் இது உள்ளம். அப்ப அந்த மாதிரி இப்ப இந்த உள்ளம் இருக்குது. எந்த ஒரு மனிதர் நம்முடைய கண்ணுக்கு அவன் ஆகப்பெரும் அயோக்கியனாக தெரிந்தாலும், ஏன்னா இது இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க யார நினைப்பீங்களோ, அவனும் அவனை பற்றி எப்படிதான் நினைப்பான்? எப்படிதான் நினைப்பான்? நல்லவனா தான் நினைப்பான். அவன் செய்கிற எந்த அயோக்கியத்தனமான காரணங்களாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்த அவனிடத்தில் சில அவனளவுக்கு அது நியாயமான காரணங்களாக இருக்கு. அதனாலதான் எல்லாம் என்ன சொல்லுவான், தப்பு செய்யறவன்லாம் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் நடந்துக்குவேன். யாரு நீங்க கேட்டாலும் தப்பு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பொதுவான பதில் எப்படி இருக்குது, என் மனசுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்வேன், என் மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்துக்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுவாரு. அப்ப அதனால வந்து ஒரு உள்ளம் சரியாகத்தான் இருக்கிறதா அல்லது சீரழிந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, எனக்கு என்ன மனநிலை இருக்கிறதோ அந்த மனநிலையை வைத்து நான் வந்து ஒரு தீர்ப்புக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் நியாயமாக தெரிகின்ற பல விஷயங்கள் பலருக்கு அநியாயமாக தெரியும், சிலருக்கு அநியாயமாக தெரிகிற பல விஷயங்கள் பலருக்கு நியாயமாக தெரியும். நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள், அந்த சூழ்நிலையில் எது உங்களுக்கு சரி என்று படுமோ அந்த சூழ்நிலைக்கு நான் வராத வரைக்கும் அது எனக்கு எப்படி படும், தப்பா படும். எந்த விஷயமாக இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருவன் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்கிறார். இப்ப நீங்க சரிங்களா தப்பீங்களா? பேக்ரவுண்ட் எடுத்து பாக்குறேன், படிச்சு முடிச்சு 12 வருஷம் ஆச்சு, எங்கெங்கயோ போறான் வரான், ஒண்ணுமே வேலை கிடைக்கல. இனி நீ வேலை செஞ்சு சம்பாரிச்சாதான் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும், நீ சம்பாரிச்சு கொண்டு வந்தாதான் நமக்கு சாப்பாடுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. வேற வழியே இல்லாம அவன் போய் இப்போ லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துட்டான். இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப நம்ம நிப்போம் சரின்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் முதல்ல நம்ம தப்புன்னு சொன்னமே அதை என்ன செய்ய மாட்டோம், இப்ப நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஆமா தானே? அப்ப அதனால் ஒரு விஷயம் சரி என்பதையோ தவறு என்பதையோ நம்ம என்ன செய்ய முடியாது, தக்கெடுத்து
தீர்ப்பளித்து விட முடியாது. அதுதானே ஒவ்வொருவனுடைய மனநிலையும் அவனுடைய சூழ்நிலை தீர்மானிக்கிறது. ஒவ்வொருவனுடைய சூழ்நிலையும் அவனுடைய பணநிலை தீர்மானிக்கிறது. ஒருத்தனுடைய பணநிலை, ஒருத்தனுடைய மனநிலை, சூழ்நிலை, இதெல்லாம் வைத்துத்தான் மனிதர்களுடைய காரியங்கள் நேராக போகிறதா அல்லது வேறு மாதிரி போகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வரும். சரியா? அதனால இந்த கல்பும் சலீம் அப்படிங்கிறதுக்கு அறிஞர்கள் அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார்கள். என்னுடைய உள்ளம் சரியா இல்லையாங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதாவது நம்பிக்கை, அல்லாவின் மீது இருக்கக்கூடிய இறையச்சம், அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அந்த பயம், சரியா, அந்த கலப்படமற்ற அந்த இஹ்லாஸ் என்கிற தன்மை, அந்த பேணுதல், தவக்குள் வைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன? பெருமை, பொறாமை, சரியா, கெட்ட எண்ணம், குரோதம், வஞ்சனை, இந்த மாதிரி. அப்ப யாருடைய உள்ளம் இதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கப்படுகிறதோ அதுதான் கல்பும் சலீம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அறிஞர்கள் வருகிறார். கல்பும் சலீம் என்னக்கா? நல்ல உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, உயர்ந்த உள்ளம் அல்லது தூய்மையான உள்ளம் அல்லது கசடில்லாத உள்ளம், கலப்படம் இல்லாத உள்ளம், தீங்கு நினைக்காத உள்ளம் அப்படின்னா, எந்த உள்ளம் பெருமையிலிருந்தும் ஆணவத்திலிருந்தும் நான் என்கிற கர்வத்திலிருந்தும் பிறருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளில் இருந்தும் பொறாமையில் இருந்தும் வஞ்சனையில் இருந்தும் கெடுதி நினைப்பதில் இருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உலோபித்தனத்திலிருந்தும் இப்படி அடுக்கிட்டே போகலாம். இதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை பாழாக்குகிறதோ அந்த எல்லா விஷயங்களில் இருந்தும் என்றைக்கு ஒருவனுடைய உள்ளம் பாதுகாக்கப்படுகிறதோ அந்த உள்ளம் தான் கல்பும் சலீம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொர்க்கத்திற்கு நுழைபவனுடைய உள்ளத்தை பற்றி சொல்லும் போது இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த நல்ல உள்ளம் இருக்கிறதோ, பாதுகாப்பான உள்ளம் இருக்கிறதோ, அந்த உள்ளத்தில் உள்ளவன் தான் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும். அப்பதான் ரெண்டாவதவர்களே, உள்ளத்தை பாதுகாப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுதல்ங்கிறோமே, அந்த ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாதாக, உயர்ந்த ஜிஹாதாக, சிறந்த ஜிஹாதாக சொன்னது அல் ஜிஹாது மஅ நஃப்ஸ். எதோட போராடுறது? நஃப்ஸோட போராடுறது, உள்ளத்தோட போராடுதல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. ஐயுன் நாசி அஃபல், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் சிறந்தவர் யார்? ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய உள்ளம் சரியாகத்தான் இருக்கிறதா கெட்டு போயிருக்கிறதா அப்படிங்கிற அந்த விஷயத்தை டக்குனு நம்ம நேரடியாக என்ன செய்ய முடியாது, யாருக்கும் தீர்ப்பளித்து விட முடியாது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி ஒரு தவறான ஒரு அருவருக்கத்தக்க காரியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் எதனால சொர்க்கத்துக்கு போனாங்க? நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால சொர்க்கத்துக்கு போனாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் போது நல்ல இபாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எதுக்காக நரகத்துக்கு போறாங்க? அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறது, அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல ஒரு உயிரினங்களுக்கு உபாதைகள் ஏற்படுத்துறது. அப்ப அதனால நம்ம டக்குன்னு கல்பும் சலீம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முடிவு போற முடியாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எனக்கு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, ஐயும் நாசி அஃபல், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்களில் சிறந்தவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு மஹ்மூமில் கல்பி சதூக்குல் லிசான். ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் சொல்றாங்க. தூய்மை அடைந்த உள்ளத்திற்கு சொந்த காரணம், உண்மை உள்ள நாவுக்கு சொந்த காரணம். உள்ள எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். நாவு எப்படி இருக்கணும்? உண்மை உரைக்கணும். உள்ளதான் தூய்மையான உள்ளமும் உண்மை உரைக்கும் நாவும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் சிறந்த மனிதன். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல உள்ளம் கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்திய வார்த்தை மஹ்மூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது கொஞ்சம் புழக்கத்திலும் வழக்கத்திலும் இல்லாத ஒரு வார்த்தை. நல்லவன், நல்ல அப்படிங்கிறதுக்கு தயிப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, சலீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அப்படிதான் ஹயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் புழக்கத்துல வழக்கத்துல உள்ள வார்த்தை. ஒரு ஆள் உங்களுக்கு பாலக் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஹயர் எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. அப்ப நல்லா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பிரயோகிக்கப்படக்கூடிய பொதுவான வார்த்தை என்னது? ஹயர். அதே மாதிரி தயிப், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தே புழக்கத்திலும் வழக்கத்திலும் இருந்த வார்த்தை. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்திற்குண்டான விவரிப்பை சொல்லுகிற போது மஹ்மூமுல்
சகல் அப்படிங்கிறாங்க. சகாபாக்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுது. இங்கேதான் என் அன்பார்ந்த இஸ்லாமிய சமூக மக்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதும் அரபி, அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுடைய தோழர்கள் பேசியது அரபு. அவர்களுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் சொல்ல பேசிய சில வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் புரியவில்லை என்றால் அப்போ மார்க்கத்தினுடைய கல்வியை ஆழமாக கற்க வேண்டும் என்பது இது நமக்கு என்ன செய்து உணர்த்து. மேம்போக்காக மொழியாக்கத்தை படித்து விட்டாலே போதும், எல்லோரும் மேதைகளாகி விடலாம் என்கிற ஒரு தவறான பிரச்சாரம் இன்றைக்கு சமூகத்திலே கொண்டு வரப்படுவதனால் தான் தூய்மையான கல்வியை நோக்கி என்னது ஆரோக்கியமான கல்வியை நோக்கி இன்றைக்கு வருவதில்லை. பாருங்க, சஹாபாக்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் எந்த வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லையோ அதை ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. இப்படி சதூக்குல் லிசான் நாரிக்கு அல்லாஹ்வுடைய தூதரே உண்மை உரைப்பவன் நீங்க சொன்னீங்க. ஏன்னா ரெண்டு சொன்னீங்க, ஒன்னு மஹ்பூபுல் கல்வி, சதூக்குல் லிசான் நாவில் உண்மை உள்ளவன் சொன்னீங்க. அது எங்களுக்கு தெரியும். சமா மஹ்பூபுல் கல்வி உள்ளத்தில் நல்லது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஹுவ தக்கியும் நக்கியுங்கிறாங்க. ஆனல்லாஹ் செய்யக்கூடிய அல்லாஹ்வர்களுக்கு செய்யக்கூடாது, உலகத்தில் நம்ம அதனுடைய பிரதிபலன்களை எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹு எப்படி நம்மளை அமல்கள் செய்ய சொன்னாங்களோ அப்படி அது எல்லாமே என்ன ஆகுது நமக்கு சரியத்தின் அடிப்படையில் அது முடிவடைந்து விடும். ஆனா நக்கி மனிதர்கள் விஷயத்தில் தூய்மையாக உள்ளவன் அப்படின்னா என்னது அல்லாஹுடைய நாலு விஷயத்தை யாருடைய உள்ளத்தில் பாவம் இல்லையோ வரம்பு மீறல் இல்லையோ வஞ்சனை குரோதம் இல்லையோ பொறாமை இல்லையோ அவனுடைய உள்ளம் தான் நக்கி அப்படிங்கிற. அப்ப நீங்க மனிதர்கள் விஷயத்தில் சரியாகத்தான் நடந்து கொள்கிறீர்கள், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் உள்ளம் சீராகத்தான் இயங்குகிறது என்றால் உங்களுடைய உள்ளம் இந்த நான்கு விஷயங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த நான்கு விஷயத்திலிருந்து? நம்பர் ஒன், எக்காரணத்தை கொண்டும் அதில் பாவம் வந்துவிடக்கூடாது. அவனுக்கு நீங்க எதுலையும் கெடுதி நினைக்க கூடாது, எந்த விதத்திலும் அவனுக்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, வீட்டை விட்டு வெளியே போகும் போது நம்ம ஒரு துவா சொல்றோம், என்ன துவா? இல்லாது அதுதான் நமக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு துவா இருக்கு, அது யாருக்கா தெரியுதான்? அசில்ல அவ் உசல்ல அபில்ல அவ் உசல்ல அபுல்லிம அவ் உதுல்லம அஜுஹல அவ் யுஜுஹல அலை. இப்படி ஒரு துவாவை ரசூலுல்லாஹி சேர்ந்து செய்வாங்க. ரசூலுல்லாஹி தவக்கல் தவல்லாஹி லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் சொல்றதே சிறப்பு தான். ஏன்னா அது சொல்லிட்டாலே குஃபீத வ உகீத, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய், நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய். இதை தாண்டி உனக்கு ஒரு பெரிய இந்த பாதுகாப்பு தேவையில்லாத அளவுக்கு சொல்லக்கூடிய பெரும் பிரார்த்தனை தான். ஆனால் அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற துவா என்ன? குறிப்பாக பாதுகாப்பு நடக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போறோம்னா நம்ம டோரை விட்டு வெளியே வரோம், அதுக்கப்புறம் அப்படியே நடக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது சொல்றது பிஸ்மில்லாஹி தவக்கல் வலல்லாஹி லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அப்படியே நம்ம அப்படி போயிட்டே இருக்கும்போது சொல்றோம் அல்லாஹும்ம இன்னி அவுது பிகா அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அசில்ல அவ் உசல்ல அவ் அதுலிம அவ் உதுலம அவ் அஜுஹல அவ் யுஜுஹல. நாலு விஷயம். யா அல்லாஹ், நான் சறுக்குவதிலிருந்தும் பிறரால் சறுக்கப்படுவதிலிருந்தும், நான் வழி தவறுவதிலிருந்தும் பிறரால் வழி தவறப்படுவதிலிருந்தும், நான் அநியாயம் செய்வதிலிருந்தும் பிறரால் அநீதத்திற்கு ஆளாக்கப்படுவதிலிருந்தும், நான் முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபடுவதிலிருந்தும் பிறரால் முட்டாளாக்கப்படுவதிலிருந்தும் உன்னை கொண்டு பாதுகாக்கிறேன். ஏன்னா நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா அன்றைய நாள் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்பட்டுடக்கூடாது, அடுத்தவனும் உங்களால பாதிப்பை அடைந்துவிடக்கூடாது, நீங்களும் அநீதம் செய்துவிடக்கூடாது, அடுத்தவர்களால் நீங்களும் அநீதம் செய்யப்பட்டு விடக்கூடாது. உள்ளம் அதாவது உயர்ந்த உள்ளம் தூய்மையான உள்ளம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன வேணாலும் நம்மளை செய்யலாம், நம்ம ஏறி எவ்வளவு வேணாலும் மிதிக்கலாம் பார்த்து. அப்படி மார்க்கம் உங்களை சொல்லல, உங்களை மார்க்கம் உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய சைவ கௌரவத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இஸ்ஸத்தினும் கண்ணியத்தை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும். ஆனால் அதையெல்லாம் பாதுகாக்கிறோம் என்கிற பேரில் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தி விடாமல் உங்களுடைய உள்ளத்தை அன்றாடம் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? அதுதான் நக்கி கல்புன் சலீம்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வெளியேறும் போது இந்த நான்கு விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தருகிறார்கள். என்னென்ன விஷயம்? சருகுவதில் இருந்தும் பிறரால் சறுக்கப்படுவதில் இருந்தும். சருகுவது சறுக்கப்படுறதுனா என்ன? நானும் எந்த விதமான தப்பான வேலையை செஞ்சிடக்கூடாது, பிறருக்கும் எந்த தப்பான வேலையை நான் செய்ய காட்டிடக்கூடாது. வெளியே வந்தோம்னா நேஷனல் டே மூணு நாள் லீவு பஹ்ரைன் போலாமா அப்படின்னு அவனால நம்ம அடிப்பான். சரியா? اللهم
اللهم آتي نفسي تقواها وزكيها وأنت خير من زكاها وأنت وليها ومولاها. يا الله إنودي نفس كريه إنودي هذا ولد كريه تقوى بيريه شتى كودت بدي அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. நீதான் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த கூடியவன். நீயே அந்த உள்ளத்தினுடைய பொறுப்பாளன். நீயே அந்த உள்ளத்தினுடைய பாதுகாவலன். மாஷா அல்லாஹ். இன்னொரு துஆ. ரப்பனா லா துஜிக் குலூபனா பஅதை ஹதைதனா. இன்னொரு துஆக்கள் இருக்கு. ரப்பனா லா துஜிக் குலூபனா பஅதை ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை தந்ததற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்யாதே வழிகெடுத்து விடாதே. نور دعاء اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا استجاب لها. إيوا فإن الله هذا قلبي لرد إني بيفرا هذا ولتي لرد போது என்ற சிந்தனை வராத மனதிலிருந்தும் பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் உன்னை கொண்டு பாதுகாத்து. அப்ப இதுல உள்ள சம்பந்தப்பட்டது எப்படி வருது? அல்லாஹ் மின் யஊதுபிக மின் லா யஃப கல்பின் லா யஃப. உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து. அப்ப அல்லாஹ் ஒரு உள்ள அஞ்ச ஆரம்பிச்சிட்டாலே அது எல்லா விஷயத்துக்கும் கரெக்டா இருக்கு. இன்னும் துவா இருக்கு. இன்னொரு துவா என்னது? அல்லாஹ் மின் யஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வரிஸ்கன் தய்யிபா வஅமலன் முத்தகப்பல வதஅவத்தன் முஸ்தஜாப. இது சற்றேறக்குரிய அதே அர்த்தம் தான். இது நம்ம நேர்மறையா கேட்கிறோம், அது எதிர்மறை. அதாவது இதை எனக்கு தா அப்படின்னு கேட்கிறோம், இதுல இது எனக்கு தந்துடாதயா அல்ல அப்படின்னு கேட்கிறோம். இதே மாதிரி இன்னும் இப்படி நிறைய துவாக்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான துவா, துவா என்பதை விட அதாவது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, துவா என்பதை தாண்டி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொர்க்கத்திற்கு போனவுடன் இவர் இவர்களுக்கு இந்தெந்த சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹுவால் தீர்ப்பு எழுதப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய முதல் விஷயம் ஒன்று இருக்கிறது. என்ன சொல்லுங்க பாப்போம். என்னதான் குட், அந்த உள்ளத்தில் உள்ள குரோதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுங்க. ஏன்னா சொர்க்கத்துல எத்தனை அந்தஸ்து இருக்கு? இன்ன ஃபில் ஜன்னதி மிஅத் தரஜா. சொர்க்கத்துல எத்தனை அந்தஸ்து இருக்கு? 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அதுல முதல் அந்தஸ்து தான் அது ஃபிர்தௌஸ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை தருவானாங்க. அப்போ அந்த முதல் சொர்க்கத்துல உள்ளவரை பார்த்து 100வது சொர்க்கத்துல உள்ளவருக்கு எப்படி இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? வயதில் மூத்தவர்கள் சில பேருக்கு இருக்கைகள் தேவைப்படும். சில பேர் வயதில் இளையவர்களாக இருந்தாலும் இருக்கைகளை தேவைப்பட்டுக் கொள்கிறார்கள், தேவைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுவே அப்போ ஒரு ரெண்டு மூணு சேர் அப்படி ஆக்குபைட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அடுத்து வர்றவங்களுக்கு சேர் தேவைப்படும் ஆனா கிடைக்காது. அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு கிடைக்கலையே வரக்கூடிய வருத்தத்தை விட எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்க மட்டும் சேர்ல உட்கார்ந்துருக்க, தண்ணி ஊருக்கு எழுந்து போனான்னா டபுக்கு போய் உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிற மைண்டே ஓடிக்கிட்டு இருக்கு. எது வரைக்கும் பயன் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, அடுத்தவர்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சலுகைகளை அவ்வளவு எளிதில் மனம் ஏற்றுக்கொண்டார். அது வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அவனை புராண்டிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய முதல் வேலை சொர்க்கத்திற்கு வந்தவுடன் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அந்த வீல் என்கிற குரோதத்தை நான் என்ன செய்து விடுகிறேன், நீக்கி விடுகிறேன். அப்ப அதனால வில்லுங்கிறது உள்ளத்துல இருந்து போயிடுச்சுன்னு சொன்னா யாருக்கு என்ன கிடைச்சாலும் சந்தோஷம் தான் போடுவான். பெத்த பிள்ளைக்கு கிடைக்கிறத பார்த்து நம்ம வந்து புறம போடுவோமா, குரோதம் வருமா? நமக்கு விருப்பமான ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றை பார்த்து நம்ம வந்து புறாம கொள்ளுவோமா? அந்த மாதிரி. அப்ப அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரார்த்தனை, ரப்பனா வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா غِلًّا لِلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَحِيمٌ. அற்புதமான ஒரு பிரார்த்தனை. சஹாபாக்கள் காலத்தில் ஆரம்ப காலத்திலேயே அருளப்பட்ட பிரார்த்தனை. ஏன்? அவங்களுக்கு முன்னாடி ஈமான் கொண்டவர்கள், அவர்களுக்கு இவர்களுக்கு இடையில் எந்த குரோதமும் வந்துவிடக் கூடாது. அவர்களை இவர்கள் தவறாகவோ அல்லது அவர்கள்
இவர்கள் மீது இவர்கள் சே அவங்க மட்டும் அப்பவே வந்துட்டாங்களே, அவங்க அல்லாவுடைய தூதருடைய முகப்பத்து அப்பவே கிடைச்சிருச்சு, அந்த சிறப்புக்கு இவங்க ஆளாயிட்டாங்களே, நம்ம இந்த சிறப்புக்கு ஆளாவலையே அப்படிங்கிற அந்த விஷயம் அவர்களுடைய இதயத்தை குடைந்து கொண்டே இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு துஆ கேட்க சொல்லுகிறான், ரப்பனா ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், இறைவா எங்களுக்கும் பாவத்தினுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தா, ஈமானில் எங்களை முந்தி கொண்டவர்களுக்கும் மன்னிப்பை தா, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக எங்களுடைய உள்ளத்தை ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ். ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம், எங்கள் இறைவா நீ பரிவு கொண்டவன், நீ கிருபை உள்ளவன் அப்படின்னு வரக்கூடிய இந்த பிரார்த்தனை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட அதிகமா சொல்லணும். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, இது பெரும்பாலும் நாம் அறியாத ஒரு பிரார்த்தனை தான், ரப்பி தகப்பல் தௌபதி வஹ்சில் ஹௌபதி வஅஜிப் தஅவதி வஸ்பித் ஹுஜ்ஜதி வஹ்தி கல்பி வஸ்தித் லிஸானி வஸ்லுல் ஸகீமத கல்பி. ஒரு அற்புதமான துவா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்ஷா நம்ம அடுத்த தர்பியா வகுப்பு நடக்கும்போது இது போன்ற துவாக்களை உங்களுக்கு தொகுத்து தருவோம். எனது இறைவா, எனது மன்னிப்பை தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, எனது உள்ளடம் என்னுடைய அந்த உள்ளமையை, என்னுடைய உள்ளமையை, உள்ளமைன்னா என்னது, எதெல்லாம் எதெல்லாம் நமக்கு வந்து இன்சைட்ல இருக்குதோ அந்த உள்ளமையை தூய்மைப்படுத்துவாயாக, என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பாயாக, என்னுடைய ஆதாரத்தை உறுதிப்படுத்துவாயாக. ஆதாரத்தை உறுதிப்படுத்த அப்படின்னு சொன்னா, எந்த கொள்கையில நம்ம இருக்கிறோமோ அந்த கொள்கையில கடைசி வரைக்கும் சமரசம் இல்லாம போகணும். எந்த கொள்கையில நம்ம இருக்கிறோமோ அந்த கொள்கையில என்ன செய்யக்கூடாதா, சமரசம் இல்லாமல் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிறது. அதான் சபித் புஞ்சத். அடுத்து வசதி கல்வி, எனது உள்ளத்திற்கு நேர்வழி காட்டு, சத்தி திலிசானி என்னுடைய நாவை நீதிப்படுத்து, அதாவது நான் என்னுடைய நாவை நேர்படுத்து, வசூலுல் சஹீமத கல்வி என்னுடைய உள்ளத்திற்குள் ஊடுருவக்கூடிய அனைத்து தீமைகளிலிருந்தும் அதை சுத்தப்படும். உள்ளத்துல என்ன செய்யும், சில விஷயங்கள் ஊடுருவும். அப்ப நண்பார்த்து இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை. அப்போ இந்த பிரார்த்தனைகளைத்தான் கேட்க வேண்டும் என்றல்ல, எதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துமோ அது மாதிரி பொதுவான ஒரு பிரார்த்தனை அல்லாவிடத்தில் என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு. சலஃபுகளிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், குறிப்பாக இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், இமாம்களிலேயே சில இமாம்கள் அவர்களுடைய ஆயுள் முழுவதும் அல்லாவின் பாதரையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பெரும் சேவைகள், மிகப்பெரிய மார்க்க கடமைகள் எல்லாம் அவர்கள் ஒருபுறம் செய்தாலும், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்திய கொள்கையில் இறுதி வரைக்கும் உறுதியோடு பயணித்ததால் பல்வேறு விதமான தொல்லைகளுக்கும் சங்கடங்களுக்கும் அடி உதைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இமாம் அகமது பின் ஹம்பல் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சவால் அப்படி என்னன்னு சொன்னா, அவருடைய அந்த முஹ்தசிப் என்கிற அந்த ஆட்சியாளர் மூலம் அவருக்கு வந்த பிரச்சனை. கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்களுடைய அந்த சந்ததிகளில் முஹ்தசிப் ஒருத்தர் வர்றார். அவர் வந்து இந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்படுகிறார். ஹவாரிஜிகளுடைய சிந்தனை பள்ளி, ஹவாரிஜி நிறைய மக்கீதா கிளாஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க என்னன்னா, சரியான நேரான கொள்கையிலிருந்து வழிதவறியவர்கள். வழிதவறியவர்கள் எப்படி வழிதவர்றாங்க, அதாவது குரானையும் சுன்னாவையும் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார்களோ, சஹாபாக்கள் எந்த சிந்தனையில் அதை எடுத்துக்கொண்டார்களோ, அப்படி எடுக்காமல் தங்களுடைய மன இச்சைப்படி, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மோடனாக நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி சில கருத்துக்களை கொண்டு வந்தோம். பொதுவாக அரபு மொழியில் ஒரு அற்புதமான ஒரு பழமொழி உண்டு, குல்லு ஜதீதின் லதீது என்பார்கள். குல்லு ஜதீத் லதீத், ஜதீதுனா என்னது புதுசு, லதீதுனா என்னது சுவை, டேஸ்ட். எதுவும் புதுசாக வந்தால் அது எப்படி இருக்கும், மனிதர்களுடைய பார்வையில டேஸ்டாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதுவரைக்கும் மரபு வழியில் ஒரு மாதிரி இவர்களுடைய மார்க்க சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும் போது, ஒரு புதிரமான ஒரு வழியிலே, ஒரு புதுமையான ஒரு துணியிலே யாராவது மார்க்கம் பேசும்போது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அதனால் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். ஆட்சியாளர்கள் அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பயங்கரமாகும். அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இதுல இந்த முஹ்தசிப் என்பவர் என்ன செய்யறார், அந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டதனால் அவர் என்ன செஞ்சாரு, குரான் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் குரான் வந்து படைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, குரான் வந்து இறக்கப்பட்டது. அல்லாஹ் எங்கேயுமே குரானை படைத்ததாக சொல்லவில்லை. குரான் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சையே நாம் படைப்பு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் படைப்பு என்றாகிவிடும். அது நம்முடைய அகீதாவுக்கு நேரடியாக முரண் அப்படிங்கிறதுனால இமாம் மஹமது பின் ஹம்பல் அதை வன்மையாக வந்து எதிர்த்து மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இமாம் அகமது இப்னு ஹம்பல் மட்டுமல்ல, அகமது இப்னு ஹம்பலோடு சேர்ந்த எல்லா அறிஞர்களுமே என்ன செய்யறாங்க, அவங்க வந்து குரான் வந்து படைக்கப்பட்டதல்ல, இறக்கப்பட்டது என்கிற தெளிவுரையை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்.
இந்த மூத்த சிபிருக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த கருத்தின்பால் பெரிய அளவில் ஈர்க்கப்படாத காரணத்தினால் அது ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்கு. இவங்க தரப்பு இவங்க கருத்து சொல்லுது, இவங்க தரப்பு இவங்க கருத்து சொல்லி இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த மூத்த சிவன் ஒரு ஆட்சிக்கு வந்தோம்னா அவர் அந்த கருத்தில் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய கருத்தை என்ன செய்யறார், புதுமையப்படுத்துறார். என்னுடைய ஆட்சியர்கள் இருக்கிற எல்லாரும் இந்த கருத்துல தான் இருக்கணும். யார் யாரெல்லாம் இந்த கருத்துக்கு எதிராக இருக்கிறாங்க எல்லாத்தையும் லைன் நடிக்க வைக்கிறாங்க. நிறைய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இமாம் மஹ்தி பின் அஹ்மதி பின் ஹம்பலுடைய சமகாலத்தில் உள்ள அறிஞர்கள் நிறைய பேர் அவங்க வந்து நம்ம வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் போது, நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படும் போது என்ன செய்யலாம், அதாவது உண்மையை உள்ளத்திற்குள் வைத்துக் கொண்டு பொய்யாக நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான அந்த சலுகையை பயன்படுத்தலாம். இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்தார். அட்டினா அட்டி அவ்வளவு அடி வாங்குகிறார். அவர் என்ன செய்யறாங்க, அவரோட முதுகிலேயே கட்டுமையான வலிமை கொண்ட அந்த சாட்டையை கூட்டு சரியான அடி அவருக்கு. கடைசியில் அந்த மூத்த சிவருக்கே இவர் மீது ஒரு இரக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சா உயிர் போயிருங்கிற கண்டிஷன். கடைசியில் இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் இவங்க கொண்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறதுனால கடைசியில் விட்டுறாங்க. சரியா, இப்போ இதில் இருந்து பல அறிஞர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் கிட்ட வந்து பேச வர்றாங்க. ஏன், அல்லாஹ் தான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறானே, இல்லாதான் நமக்கு நிர்பந்தம் வரும்போது அனுமதி கொடுத்துருக்குறேன். இப்போ அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம்னா, அல்லாஹ் கொடுத்த அனுமதி எப்படிப்பட்ட அனுமதி, அதாவது அவர்கள் நிர்பந்திக்கப்படும், நீங்கள் நிர்பந்திக்கவே படலையே. இப்போ நிர்பந்திக்கப்படுதல்னா என்ன அர்த்தம், நிர்பந்திக்கப்படுதல்னா அதனுடைய தாக்குதலை நீங்கள் வாங்கணும். எவ்வளோ தூரம் உங்களால் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கணும். இதுக்கு மேலே வாங்கிட்டா என் உயிர் போயிடும் அப்படிங்கிற அச்சம் வரும்போது நான் என்ன செய்வேன், அல்லாஹ் கொடுத்த யாரு அம்மா இப்படி ஆசை பயன்படுத்தினாங்கல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அந்த சலுகையை பத்தி குர்ஆன்ல வருது. அப்ப அதை பயன்படுத்தல, நீங்க அடியே வாங்கல, நீங்க சொல்லி அடி விழுந்திருக்கு அது வேற. ஆனா நான் அதை எப்படி விளங்கி கொண்டேன், எவ்வளவு தூரம் தாங்க முடியுமோ அவ்வளவு தாங்கும், எனக்கு அல்லாஹ் அதை தாங்கக்கூடிய சக்தி கொடுத்திருந்தா. அதனால நான் என்ன செஞ்சேன், என்னுடைய உயிர் போகும் வரைக்கும் தாங்கினேன், உயிர் போகாம அல்லாஹ் காப்பாத்திட்டான். ஒரு அற்புதமானவர்களுக்கும் சொல்லுவாங்க. சரியா, இதெல்லாம் இப்ப மேட்டர். மேட்டர் என்னன்னா, இந்த மூத்தசினருக்கு பிறகு ஒரு ஆட்சியாளர் வர்றார். அவர் வந்து இந்த கருத்துல இருந்து மாறுபடுறார். இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பலுடைய கருத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவங்க சொல்ற கருத்து தான் கரெக்ட். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வராங்க இந்த காலத்திலே, பல்சபி அதான் பிலாசபிஸ் யாரெல்லாம் மிகப்பெரிய தத்துவநாதிகள், கிரேக்க தத்துவத்தில் புகழ்பெற்றவர்கள்லாம் கொண்டு அவங்க அறியப்படுறாங்களோ எல்லா பேரையும் கொண்டு வராங்க. இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை சொல்றாங்க. இவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்போ கடைசியில் இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பலுடைய கருத்து தான் சரி என்பது ஊர்ஜிதமாகி மாஷாலா ஒரு பெரும் ஃபித்னாவிலிருந்து இஸ்லாமிய சமூகம் பாதுகாக்கப்படுது. இவர் வந்து அவரோட தம்பி மூத்தசிமோட பிரதர், அடுத்து வரக்கூடிய அப்போ என்ன செய்யறாரு, வருத்தம் தெரிவித்து தன்னுடைய சகோதரனை மன்னிக்கும்படி கேட்கிறார். அவர் அல்லாவுக்காக மன்னிச்சிடறேன்னு சொல்றாரு. ஆனா அல்லாவுக்காக மன்னிச்சிடறேன்னு சொல்றது வேற, அவர் அந்த முதுகுல வாங்கின அடி அல்லாஹுக்கு எப்படிப்பட்ட அடின்னு சொன்னா, அறிஞர்கள் அதை பற்றி எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுடைய முதுகை தனியாக கழற்றி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வலி வலிக்கும். அப்ப அந்த முதுகு போதெல்லாம் அவருக்கு ஒரு வலி, அவருடைய உயிர் நரம்பை அறுப்பதை போல் இருக்கும் போது அனுபவிக்க பாவம் யார் கணக்குல போவோம், இந்த அடி கொடுத்தவருடைய கணக்குல போவோம். ஆனா இவர் எந்த அளவிற்கு அந்த உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்தியிருந்தார், தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தவனை மன்னிக்க கூடிய அந்த ஒரு பக்குவம் இந்த அறிஞர்களிடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வலியை உணரும் போதெல்லாம் தனக்கு வழி ஏற்படுத்தியவனுக்காக பிரார்த்தனை செய்துவிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பக்குவம், அதனாலதான் இந்த இமாம்கள் எல்லாம் இறந்தும் நம்முடைய இதயங்களில் இன்னும் இறக்காமல் இருக்கிறார்கள். இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் அப்படின்னு சொன்னோன்னு அப்படிங்கிறோம் ஜமாஅத்தின் இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் அப்படின்னு அந்த இமாமை எத்தனை நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல் இமாம் ஷாஃபியினுடைய மாணவர், இமாம் அபு முதல்ல இமாம் அபு ஹனீஃபா, அப்புறம் இமாம் மாலிக், அப்புறம் இமாம் ஷாஃபி, அதுல நான்காவதாக வரக்கூடியவர் தான் இமாம் மஹ்மூத் இப்னு ஹம்பல். ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் அவர் மஷாஅல்லாஹ் இந்த அஹ்லு சுன்னாவுடைய இதயங்களில் இறக்காமல் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களிடத்தில் காணப்பட்ட மார்க்க அறிவு மட்டுமல்ல, அவர்களிடத்தில் இருந்த மார்க்க பேணுதலும் கூட. அப்ப இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்ல வருது, உங்களுக்கு யார் பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அவர்களை சவிப்பதற்கு முன்னாடி அவர்களுக்கு கொஞ்சம் நல்லதா துவா செஞ்சிருக்கு. அந்த ஹேபிட் நம்ம கிட்ட வந்துருச்சுனாலே நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட பாதி பிரச்சனைகளுக்கு அதுல வந்து தீர்வு. யாரெல்லாம் இதனுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன், இதனுடைய தீமையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாத்துக்கிறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது ஒரு நோய், ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் ஒருத்தர் வர்றார், தொழுகிறார், அவருக்கே தெரியவன் அல்லாஹும்ம ஸல்லிஹுமின் குல்லி சுவஃபதுஹுமின் குல்லி மக்ரூ, யாரெல்லாம் இவரை பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, இவருக்கு ஏற்பட்ட தீங்கிலிருந்து இவருக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக, இப்படி யாரை நீங்கள் கண்டாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த ஆதத், அந்த பழக்கமும் வழக்கமும் என்னைக்கு நம்ம கிட்ட வருதோ அன்னைக்கு தான் நம்முடைய உள்ளம் வந்து தூய்மையாகும். ஏன்னா
தஹ்ருல் கைபானது ஒருவருக்கு தெரியாமல் அவருடைய கவனத்திற்கு வராமல் ஒருவருக்காக நீங்கள் செய்கிற பிரார்த்தனை இருக்கிறதே, அந்த பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, கேட்கிற உங்களுக்கும். எந்த மனிதராக இருந்தாலும் அவருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் உண்டு. ஒருவர் தன் சகோதரனுக்காக லஹ்ருல் கைபி, லஹ்ருல் கைபினா என்னது, அவருடைய ஆப்ஷன், அவர் இல்லாத ஒரு நேரத்தில் இவர் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அவருக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு சொல்கிறார், நமக்கே தெரியாமல், யா அல்லாஹ் இவருக்கு இவர் எவருக்கு என்ன கேட்கிறாரோ அதை அவருக்கு கூடும் அப்படின்னு. நண்பார்ந்தவர்களே, நமக்காக நாம் எப்படி நன்மைகளுக்காக பிரார்த்திக்கிறோமோ அதே போன்று பிறருக்காகவும் நன்மைகளுக்காக எப்போது நம்ம பிரார்த்திக்கணும், அந்த ஹாபிட் நம்ம கிட்ட வரணும். அதனால தான் நீங்க தொழுகையில போய் நிற்கும் போது இறைவா எப்படி கேக்குறீங்க, எங்களுக்கு நேரான வழி கொடு, எனக்கு நேரான வழி கொடு. நீங்க சிங்கிளரா கேட்கல, ப்ளூரலா கேக்குறீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஓதுறோம். நீங்க போய் நிற்கும் போது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேரான பாதையை தருவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் கொள்கைக்காக கேட்கிற பிரார்த்தனையில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களை போன்ற சக முஸ்லிம்கள் எல்லோரையும் உங்கள் பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அதவை, ஒரு மரபை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த கல்பு எல்லோருக்கும் எப்போதும் நன்மையை நாடக்கூடியதாகவே இருக்க வேண்டும். அப்ப அதனால் என்ன செய்யணும், முதல்ல பிரார்த்தனை, இரண்டாவது என்ன, ஹுஸ்னுத்தன் பில் ஆகரீன், அடுத்தவர்களை பற்றி எப்போதும் ஒரு நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். சரியா, அவர்கள் எதை பேசினாலும் அல்லது அவர்கள் மூலம் எந்த நடவடிக்கைகள் வந்தாலும் அல்லது அவர்களை பற்றி என்ன நாம் கேள்விப்பட்டாலும் மேக்சிமம் அதை அவருக்கு சாதகமாக ஜஸ்டிபிகேஷன் செய்து கொள்வதற்கு வழி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு வழக்கு வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்குக்கு வருது, இப்படிதானா ரெண்டு வக்கீல்கள் மாறி மாறி பேசுவான். கேஸ் ஒன்று தான், ஆனால் அந்த கேஸை பற்றி ரெண்டு பேர் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் பொதுவான அந்த நீதிமன்ற லஞ்சம் வாங்கிட்டு பேசுகிறேன், அவனை பற்றி சொல்கிறேன். இதில் ரெண்டு பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், இவனுக்கு சாதகமான ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு இவன் பார்ப்பான், இவன் என்ன பார்ப்பான், அவனுக்கு பாதகமான ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு அவன் பார்ப்பான். அப்படிதானே, அப்ப நம்ம என்ன செய்யணும், சக முஸ்லிம்களை பற்றி அடுத்தவர்களை பற்றி இந்த நடந்த இந்த சம்பவத்தில் அல்லது இவன் பேசிய இந்த பேச்சில் ஏதேனும் அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வதற்கு ஒரு லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்கிறார்கள், மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்கிறார்கள், உச்சக்கட்ட முறையில் அதிகபட்ச ஒரு யுகம் அல்லது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு நியாயப்படுத்தக்கூடிய காரணமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஏத்துட்டு போயிடணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா இவனை குற்றப்படுத்த, ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா இவனை குறைப்படுத்த, ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா இவனை குதறி எடுக்க என்றுதான் நம்முடைய சிந்தனைகள் வருகிறது. ஆனா நாம் சலீமு சதராக, நம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்பட்ட உள்ளமாக, தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் ஆசையும் நேசமும் நம்மிடத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், நண்பார்ந்தவர்களே, நமக்கு பாதகமாக நடைபெறக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும், நமக்கு பாதிப்புகளே ஏற்படுத்த எந்த விஷயங்களாக இருந்தாலும், அதில் குறைந்தபட்சம் அவன் தரப்பை நியாயப்படுத்துவதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும், உண்மையிலேயே ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்தாதான் அப்படி பார்க்க முடியும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படிதானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை, நூஹ் நபி காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை உலகத்தை மையப்படுத்தக்கூடிய பேசு பொருளாக என்ன இருந்துச்சு, உலகத்தை மையப்படுத்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரீஜனல் ப்ராப்ளம் இருக்கு, நேஷனல் ப்ராப்ளம் இருக்கு, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் இருக்கு, அப்படிதானே நம்ம வட்டா தெருவில் இருந்து நம்ம பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நம்ம ஒரு தெருவில் இருப்போம், அந்த தெருவில் இவன் உயர்ந்த சாதி, இவன் தாழ்ந்த சாதி, அல்லது இவன் வந்து அரசியந்திரத்தில் இருக்கிறான், இவன் சாதாரணமாக இருக்கிறான், அல்லது அவன் அந்த மதத்தில் இருக்கிறான், இந்த மதத்தில் இருக்கான், அல்லது இவன் மாடி வீட்டில் இருக்கிறான், இவன் குடிசை வீட்டில் இருக்கிறான். மாடி வீட்டில் இருக்கிறவனால குடிசை வீட்டுக்காரனுக்கு சில பிரச்சனை இருக்கும், குடிசை வீட்டுக்காரனால சில மாடி வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த தெரு, அந்த தெருவுல ஒரு விஷயம் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். அப்படியே நீங்க அந்த ஊருக்கு வாங்க, அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எங்க ஊரு வந்து மாநகராட்சியா மாறுமா மாறாதா, அதை மாநகராட்சியா மாத்துறதுக்கு கொஞ்சம் பேர் இல்ல இல்ல, இது நகராட்சியா தான் இருக்கணும்னு இப்படி கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மெட்ரோபாலிட்டி மாநிலம், ஒரு தேசம், ஒரு உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைய புள்ளி என்னவா இருக்குது, உலகம் சார்ந்த விஷயங்களாகவே தான் இருக்கு. அப்படிதான் இப்ப இந்தியாவில் நடைபெறக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நீட்டு அப்படின்னு வைங்க. நீட்டு வேணுமா
வேணாமா, வேணும்னு கொஞ்சம் பேர், வேணான்னு கொஞ்சம் பேர். அப்ப இதுதான் இந்திய அளவில் பேசு பொருளாக இருக்கிறது. உலக அளவுல நம்ம வந்துட்டோம்னா அதுலயும் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களை நீங்க பார்த்தாலும் எல்லாமே உலகம் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. ஆனா நம்ம குரானை ஓதுனோம்னா நூஹு நபி காலத்தில இருந்து நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் மைய புள்ளி என்பது தௌஹீதிற்கும் ஷிர்க்கிற்கும் இடையில் நடைபெறக்கூடிய போர் தான். நபிமார்கள் எல்லாம் தௌஹீத சொல்லுவாங்க, அந்த நபிமார்களுக்கு எதிர்களா இருந்தவங்க எல்லாம் ஷிர்க் இணை வைப்புக்கு ஆதரவா இருப்பாங்க. அப்ப இணை வைப்பிற்கும் ஏகத்துவத்திற்கும் இடையில் நடைபெற்ற யுத்த காலம் தான் நூஹு நபி காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை, அதற்கு அடுத்து வந்த நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்களாகிய அந்த கலீஃபாக்களுடைய காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ சமீப சில நூற்றாண்டுகளாக உலகத்தில் எது மைய புள்ளியாக இருக்கிறது என்று பார்த்தால் எல்லாமே உலக விஷயம் தான். அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சண்டை நடக்குது, எதுக்குடா நடக்குது, இல்ல அவன் நாட்டை இவன் ஆக்கிரமிக்க வரான், இவன் நாட்டை அவன் ஆக்கிரமிக்க வரான், அப்படி எல்லை சார்ந்த பிரச்சனைகள். சரி, இவன் நாட்டுல என்ன பிரச்சனை வருது, இவன் வந்து பிற்போக்குவாதிங்கிறான், அவன் முற்போக்குவாதிங்கிறான், இவன் ஃப்ரண்ட்ங்கிறான், அவன் பேக்குங்கிறான், இதுல பிரச்சனை நடந்துகிட்டு இப்படி எல்லாமே உலகளாவிய விலைத்தான் நடக்கிறதே தவிர அல்லாஹ் இந்த உலகத்தை எதற்காக படைத்தானோ அதை மையப்படுத்தி நடக்கல. அப்படிதானே? அப்ப அதனால ஒவ்வொரு தனி மனித முஸ்லீமும் அவனுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை தான் அவன் உலகத்தின் மைய புள்ளியாக நினைக்க வேண்டும். நபிமார்கள் காலத்தில் இருந்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த உலகளாவிய யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இன்னைக்கு அவன் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு கிடைத்த ஈமான் எப்படியாவது பிறருக்கு போய் சேர வேண்டும் என்கிற தனிப்பட்ட முயற்சியில் தான் மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர உலகம் அனைத்தும் இன்றைக்கு எல்லோரும் எதுல பிஸி ஆயிட்டான், அவனவனுடைய நாட்டை மேம்படுத்துவது, அவனவனுடைய நாட்டை பொருளாதார வளர்ச்சியிலே கொண்டு வருவது, அல்லது அடுத்தவனுடைய நாட்டை அழிப்பது, அடுத்தவனுடைய வளத்தை சுரண்டுவது, இப்படியேதான் போய்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. உலகத்தினுடைய அரசியலும் உலகத்தினுடைய சிந்தனையும் இவ்வளவு பெரிய இந்த அகண்ட உலகத்தில் அல்லாஹை அஞ்சி வாழக்கூடிய அங்காங்கே சொற்ப சில எண்ணிக்கையில் இருக்கிற முஸ்லிம்கள் அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் விழுமியங்கள் கொஞ்சமாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும். முஸ்லிம்களாகிய நாமும் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தாமல் எல்லோரையும் போல பொறாமை வைத்துக் கொண்டு கபடங்களாக நடித்துக் கொண்டு குரோதங்களை வைத்துக் கொண்டு வஞ்சங்களை வைத்துக் கொண்டு ஒருவனை ஒருவன் பகைத்துக் கொண்டு சின்ன சண்டைகளை ஊதி பெரிதாக்கி ஈயை பேனாக்கி ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி காலத்திற்கும் சண்டையை வளர்த்துக் கொண்டே போய் வாழ்வதனால் என்ன இஸ்லாத்தை நாம் சாதித்து விட போகிறோம்? நல்லா தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது. அப்படி எடுத்துக்காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதனால் தான் திங்களும் வியாழரும் நான் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறேன். அந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படும் போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு பொது மன்னிப்பை வழங்குகிறான். ஒரு பொது மன்னிப்பு, நீ இவ்வளவு செஞ்சிருக்கிற உனக்கு இது, நீ எவ்வளவு செஞ்சிருக்கிற உனக்கு அது, அதில்ல திங்கள் கிழமை வியாழக்கிழமை வந்தாலே அமல்கள் எடுத்து காட்டப்பட்டாலே ஒரு பொது மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த பொது மன்னிப்பை எல்லோரும் அனுபவிக்கிறார்கள். யாரை தவிர? யாரை தவிர? குரோதக்காரர்களை தவிர. குரோதம்னா என்னது? ஒரு முஸ்லிமுக்கு எதிராக இருக்கிறது, ஒரு முஸ்லிமுக்கு வஞ்சம் நினைக்கிறது, ஒரு முஸ்லிமுக்கு கெடுதி நினைக்கிறது, ஒரு முஸ்லிமுக்கு எதிராக போராமப்படுறது, ஐயோ அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு தீங்குகிறது. அப்ப இதனால் நம்முடைய அமல்களையும் இழந்து நம்முடைய நிம்மதியையும் இழந்து இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மையானவர்களுக்கு நோய்கள் வருவதற்கு பெரும் காரணமே அவன் வந்து மென்டலி அவன் வந்து ஒழுங்கா இல்ல. எப்ப பத்து சில பேருடைய இதயங்கள் உறக்கத்திலே கூட இயங்கிக் கொண்டே இருப்பதை போல அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய சிந்தனைகளும் இருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்யணும், அதிலிருந்து காப்பாற்றும். அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும் தா, எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் மூலம் வெளிப்படக்கூடிய எந்த நடவடிக்கைகள் பேச்சுக்களாக இருந்தாலும் அதில் முடிந்த வரைக்கும் அவர் தரப்பை நியாயப்படுத்துவதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதனால்தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. எப்படி? லா தத்ருனு பி கலிமத்தின் கரஜத் மின் அகீக்கல் முஃமின் ஷர்ரன் வ அன்த தஜிது லஹா ஃபில் கைரி மஹ்மலன். உன்னுடைய ஒரு சகோதர முஸ்லிமின் நாவில் இருந்து புறப்பட்ட வெளிவந்த எந்த வார்த்தையையும் உடனே தீமையாக நினைத்து விடாதே, அதில் ஏதேனும் நன்மையான விஷயத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குமானால் மஹ்மல், ஒரு பாசிபிலிட்டி. மஹ்மல் என்னதா? மினல் இஹ்திமால் அப்படின்னு அரபுகள் நிறைய சொல்லுவாங்க. மினல் இஹ்திமால், இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பேசி அவனுடைய நடவடிக்கைகளில் அவன் நடந்து கொண்ட முறைகளில் ஏதேனும் சாதகமான விஷயத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நோக்கியே போ. அவன் இப்படி சொல்லிவிட்டானே என்பதனால் அவனை நீ செஞ்சிடாத.
கெட்டெண்ணம் கொண்டு விடாதே. அதனால் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர் தத்துவம் சொல்வார்கள், மன் அராத யக்தியல்லாஹு பிஹைர் ஃபலியஹ்சன் தன்னஹு பின்நாஸ், யார் ஒருவர் அல்லாஹ் அவனுக்கு நன்மையை விதிக்க வேண்டும் என்று நாடுவாரோ அவர் மனிதர்களுக்கு நன்மைகளை நினைக்கட்டும். அப்படி உன் விஷயத்துக்கு மட்டும் அல்லாஹ் நன்மையை செய்யணும், நீ பாவங்கள் செஞ்சா மட்டும் அல்லாஹ் மன்னிக்கணும். அதனால தான் சமீபத்தில் ஒரு அறிஞர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், ரமதான் வரும்போது இந்த இறுதி பத்து ஒற்றைப்படைகள் இருக்குல்லங்க, அதில் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிற பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃவுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபுனி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனக்கு மன்னிப்பை தா. திரும்ப 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 கேட்கிறோம். அந்த அறிஞர் கேட்கிறார், திரும்ப 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 இடைவிடாமல் அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறாயே, நீ அதே போல் மனிதர்களையும் மன்னிக்க வேண்டும் அல்லவா? அப்ப என்ன செய்யணுமோ, மக்களோட மக்களா சகஜமா ஒழுங்கா பழகணும்னா அவங்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். அதே போல நண்பார்ந்தவர்களே, இன்னொரு விஷயம் என்ன, இதுவும் அதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் தான். அதாவது நல்லெண்ணம் கொள்ளணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது, நல்லெண்ணம் கொள்ளுவதற்கே வாய்ப்பு இல்லாட்டாலும் அதை மன்னிக்கணும். இது அடுத்த பாயிண்ட். நல்லெண்ணம் கொள்ளணும், நல்லெண்ணம் கொள்றதுக்கே வாய்ப்பு இல்லை, அப்படா என்ன செய்யணும், கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலாமா? மன்னிச்சிரு. அடுத்த பாயிண்ட் இதே நம்ம பார்க்க. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் எப்படின்னா, இமாம் இப்னு சீரின் கேள்விப்பட்டீங்களா, மிக பிரபலமான அறிஞர். அதாவது கண்டவர்களிடத்திலும் போய் நீங்கள் கல்வி தேடக்கூடாது, உண்மையான கொள்கை யார் உங்களுக்கு போதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் கல்வி தேடணும் என்பதற்கு ஆதரவாக நிறைய கருத்துக்கள் வந்தாலும் அதில் இந்த இமாம் இப்னு சீரின் அவர்கள் சொன்ன கருத்து தான் மிகவும் உச்சகட்டமான உயர்வான ஒரு கருத்து. என்ன சொல்லுவாங்க அவங்க, நீங்கள் தேடக்கூடிய கல்வி என்பது உங்களுடைய மார்க்கம் என்பது உங்களுடைய அமானிதம், அந்த அமானிதத்தை நீங்கள் கொள்கையற்ற இடத்திலே பெற்றுவிடக் கூடாதுங்கிற மாதிரி கருத்து சொன்ன மிகப்பெரிய ஒரு தத்துவம் மேது. அந்த இமாம் இப்னு சீரின் சொல்றாங்க, இதா பலக அன் அஹீக ஷைஅன் ஃபல்தமிஸ் லஹு உத்ரா, உன்னுடைய சகோதரன் உன்னை பற்றி தவறாக ஏதேனும் சொல்லிவிட்டான் என்கிற தகவல் உன்னிடத்திலே வந்தால் நீ அவனுக்காக ஏதேனும் சாதகமான காரணத்தை தேடு. நானும் எல்லா வகையிலும் தேடி பார்த்துட்டேன், அவன் எனக்கு இதுல அவன் தரப்புல நியாயம் இருக்குங்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை, அப்ப நான் என்ன செய்யணும், ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு, அந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு போயிரு. அப்படி நீயா ஒரு காரணம் தேடி உனக்குள்ள நீ நியாயப்படுத்திக்கோ, அப்படி நியாயப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் அப்படி செய்து விட்டான், அந்த காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு என்ன செஞ்சிரு போயிரு அப்படி. சரி, அடுத்து என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு, அதே மாதிரி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்களுடைய வரலாறு நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரியான வரலாறுகளை நிறைய படிக்கணும், நல்லவர்களுடைய வரலாறை நிறைய படிக்கணும் சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து ட்ராஜடியா டெரிஃபைகா எது இருக்குதோ அதை படிச்சு படிச்சு படிச்சே பழகிட்டோம். சின்ன வயதில் புத்தகங்கள் படிக்கும் போது ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி அந்த காலத்துல நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் என்ன ஆகும், நம்ம மைண்ட்ல போய் உட்கார்ந்து எல்லாரையும் வில்லனாவே காட்டும், இவனை என்னவோ பெரிய ஹீரோவா காட்டும் தான் பிரச்சனை. நம்முடைய பெரிய மனநோயே என்னன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் துணை கதாபாத்திரங்களை போலவும் வில்லன்களை போலவும் இவன் ஒருவனே கதாநாயகனாகவே பிறந்ததை போல தோணும். அது ஏன் அப்படின்னா, அந்த நிறைய சினிமாக்கள் பாக்குறது, இந்த தேவையில்லாத விஷயங்களை பாக்குறது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து 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 நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடும், அது போய் செட் ஆகிடும். அதனால நம்முடைய பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, எக்காரணத்தை கொண்டும் அவர்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம இந்த டிவி சீரியல் மூவிஸ் எல்லாம் பார்க்க அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா அதில் இவர்கள் பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்று நம்ம நினைச்சவங்க பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன செய்து அவர்களை வந்து ஒரு தீமையான விஷயங்களையும் அவருடைய உள்ளத்திற்குள் கொண்டு போய் விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நல்லவர்களுடைய வரலாறு படிக்கணும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு, குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவிலே அவங்க வந்து மன்னிச்சு விட்டது, எவ்வளோ பெரிய கொடுமை செய்தவர்களை மன்னிச்சாங்க. சாதாரண கொடுமையா, உஹதி யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு உடையுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் ஏற்பட்ட காயம் பாதம் வரைக்கும் வடிந்தோடுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச 70 நபித்தோழர்கள் கொல்லப்படுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கே அரணாக தூணாக விளங்கிய ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் கொல்லப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்து மதீனா நகருக்கு போய் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்குள் காலடி எடுத்து வைக்கும் போது கருத்து வேறுபாடு இல்லாமல் மதீனாவின் ஒட்டுமொத்த மக்களும் மார்க்கத்தை ஏற்றதோடு மாத்திரமில்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுரம் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மதீனாவின் சூழ்நிலையை சீராக்கிய முஸ்ஹாப் இப்னு உமைர்
கொல்லப்படுறார். இதெல்லாம் அவ்வளோ எளிதில் கடந்து செல்லக்கூடிய ஒரு மரணமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உம்மத்துக்காக மன்னிப்பு தான் கேட்குறாங்க. அல்லாஹுமா ஃபிர் கௌமி ஃபைன்னஹும் கௌமுன் லா யஅலமூன், இறைவா என்னுடைய இந்த உம்மத்தை மன்னித்து விடு, அவர்கள் அறியாத சமுதாயமாக இருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி வரலாறுகள் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்கணும், பேசணும், அதெல்லாம் நம்ம குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். இப்படிலாம் நம்ம செஞ்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த சலீமு சதர் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்துல வரும். இறுதியாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய வரலாறு சொல்லிட்டேன், அப்படிதானே சொன்னா? ரைட். ஒரே ஒரு சின்ன சம்பவம், சுஃபியான் இப்னு தீனார், யாரு சுஃபியான் இப்னு தீனார், இவர் ஒரு அறிஞர். அவரு அபு பிஷ்ரு அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த அறிஞர்கள் அவங்களுக்கு இடையில டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அக்பர்னி அன் அமால் மன் கான கப்லனா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்லோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பெரிய அமல்கள் செய்ததனால் சிறப்பிக்கப்பட்டார்கள், அதை பற்றி நமக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு எப்படி இந்த இமாம்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் ரொம்ப பெருசா தெரியுறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களுக்கும் அதற்கு முந்தைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் எப்படி தெரியும், அவங்களுக்கு பெருசா தான் தெரியும். இதுல விசலாஸ் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, உலக அழிவு நாள் வரும்போது இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, கடந்த வருடம் பரவாயில்லையே என்று இந்த வருடத்தில் உள்ளவர்கள் நினைப்பார்களாம். அப்படி ஃபித்னாக்கள் வரும். ஃபித்னாக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஆகா போன வருஷம் பரவாயில்லையே, விலைவாசியை பத்தி நம்ம பேசுற மாதிரி, அடா பாவீங்களா, கேஸ் 11 ரியாலுக்கு வச்சிருந்தது எவ்வளவுதான், 23 ரியால் ஆக்கி போட்டாங்களேமா, போன வருஷம் 16 ரியால் தானே இருந்துச்சு, 17 ரியால் தானே இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷத்திலும் விலைவாசியில் எப்படி இமாலய வித்தியாசம் பார்க்கிறோமோ, அதே போன்றுதான் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், குழப்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வருடம் முடிந்தவுடன் அந்த வருடத்தில் உள்ளவர்கள் நினைப்பார்களாம், கடந்த ஆண்டு பரவாயில்லையே அப்படின்னு. அதே போன்றுதான் இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய நல்லோர்கள் அவர்கள் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி சிலாகித்து, அந்த நூற்றாண்டில் அவர்கள் அதற்கு முன்பு உள்ளவர்களை பற்றி சிலாகித்து பேசுவார்கள். அப்ப இவங்க வாழ்ற இந்த நூற்றாண்டில் கேட்கிறாங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே அவங்க என்ன மாதிரி அமல்களை செஞ்சதுனால சிறப்பிக்கப்பட்டாங்க. உடனே இந்த அறிஞர் சொல்லுகிறார், கானு யாமலூன யசீரன், அவங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அமல்கள், நீண்ட நேர அமல்கள் அப்படிலாம் அவங்க செய்யல, குறைவா தான் செஞ்சாங்க. ஆனா யூஜரூன கசீரன், அவர்களுடைய அமல்களுக்கு எல்லாம் நிறைய கூலிகளை கொடுத்தான். உதாரணமா இன்னைக்கு நம்ம ஹஜ் செய்யறோம் தான், ஊர்ல இருந்து எத்தனை லட்சம் தான் செலவாகுது நமக்கு, ஊர்ல இருந்து ஹஜ்ஜுக்கு வந்தா, ஊர்ல இருந்து உம்ராவுக்கு வந்தா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஆகுதுன்னு வைங்க. 3-4 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளவங்க ஹஜ் செய்யும் போது 3 லட்சம் செலவு பண்ணாங்களா, 4 லட்சம் செலவு பண்ணாங்களா? ஆனா அல்லாஹு ஆலம், அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம ஹஜ்ஜை விட அவங்க ஹஜ் பெருசா இருந்துச்சா இல்லையா? அதுதான் உதாரணம். நம்ம இன்னைக்கு நிறைய செலவு பண்றோம் அப்படிதானே, இப்படி எல்லாம் பண்றோம். ஆனா அதே மாதிரி இந்த காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துல உள்ள பிரச்சனை, நம்முடைய உணவு பிரச்சனை, இப்படி எதை கம்பேர் பண்ணாலும் நிறைய நம்ம செய்யற மாதிரி தெரியுது. ஆனா நம்மளே ஒரு நியாயத்துக்கு வந்துடுறோம், நம்ம அமல்களை விட அவங்க அமலுக்கு தான் என்ன இருந்திருக்கு, எஃபெக்ட் இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி அவங்க கேட்கறாங்க, அவங்க பெருசா எல்லாம் அமல் செய்யல, ஆனா அதிகமான கூலி வழங்கப்பட்டார்கள். பட் ஏ எதனால, சலாமத்தி சுகூரியன், அவருடைய உள்ளங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, அவருடைய உள்ளங்கள் எப்படி இருந்துச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு உதாரணமா அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு, அவரும் போர்க்களத்தில் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறார். ஆனால் அவருடைய முகம் அந்த மரண தருவாயில் மினுமினுத்துக் கொண்டிருக்கிறதா, மரண நேரத்தில் சிலருடைய முகங்களை பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. சிலருடைய முகங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தரணும், அமீன். அப்போ அவருடைய முகம் அப்படியே பலபலன் இருக்கு, மாஷானுக், என்ன உங்களுடைய முகம் இவ்வளவு பலபலப்பாக இருக்கிறது இந்த மரண நேரத்துல. அப்போ அவர் சொல்றார், மா மின் அமல் அவுஃபக்கிந்தி மின் சிந்தேன், அவரே சொல்றார், நான் 2 அமல்களில் அல்லது 2 விஷயங்களில் மிகப்பெரிய கவனத்தோடு இருப்பேன். நம்பர் 1, குன்சு லஅஸ்கல்லம் ஃபீமா லாயானி, எனக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் பேச மாட்டேன். இன்னைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் எதுதா, சம்பந்தமில்லாத விஷயத்துல பேசுறது, சம்பந்தமில்லாம மூக்க விடுறது, சரியா? நான் எனக்கு சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்தையும் பேச மாட்டேன். 2வது, ஃபக்கத் கான கல்பில் முஸ்லிமீன சலீமன், எல்லா முஸ்லிம்களுக்கும் என்னுடைய உள்ளம் எப்போதும் சார்பு நிலையாகத்தான் இருக்கும், எந்த முஸ்லிமுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கெடுதி நினைக்க மாட்டேன். இதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நடந்தது, பல பயான்களை நமக்கு சொல்லப்பட்டுச்சு. அல்லாவுடைய தூதர் திடீர்னு சஹாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய சபையில என்ன சொன்னாங்க, இப்போது ஒரு சொர்க்கவாசி வருவார் தான் சொன்னாங்க, அவர் பேரை கூட சொல்லல, தாடி நினைய ஒருத்தர் வர்றார், ஒரு அன்சாரி தோழர், அவரை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க,
ஒரு நபி தோழர் அவரை ஃபாலோ பண்றார். எந்த நபி தோழர்? நான் சொல்ல மாட்டேன், நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லணும். சரி, எல்லாத்துக்கும் பதில் அஜரத்தை தான் சொல்லணுமா? அப்ப அந்த நபி தோழர் என்ன செய்யறாங்க? இதை நீங்க பார்த்துட்டு சொல்லுவீங்களா? சொல்லிடுவா, இப்போ சொல்லிடுவா, சொல்லிடுமா? பரிசு எத்தனை வாட்டி தான் நாங்களே உங்களுக்கு தர்றோம். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. போயிட்டு அவரோட தங்குறாங்க. பெருசா என்ன செய்யல, எதுவும் பெருசா இல்ல. அப்ப அவர்கிட்ட கேக்குறாரு, என்ன உங்களோட இருந்தேன், நீங்க பெருசா எல்லாம் அமல்கள் செஞ்ச மாதிரி தெரியலையே, என்ன காரணம்? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நான் எந்த முஸ்லீமுக்கும் எதிராக இருக்க மாட்டேன், எல்லா முஸ்லீம்கள் விஷயத்திலும் என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மையாக வைப்பேன். அதனால நண்பார்ந்தவர்களே, நிறைய தத்துவங்கள், சிந்தனைகள், உலக விஷயங்கள், உலக விவகாரங்கள், அரசியல்கள் இதெல்லாம் பேசி 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 10 பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் நம்முடைய வாழ்க்கையின் அதிக நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த, நம்முடைய உள்ளத்தை நேர்படுத்த, நம்முடைய உள்ளத்தை உருக வைக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை இறைவனோடு தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி நாம் அமல்களிலும் அதிகம் ஈடுபட்டு நம்முடைய உணர்வுகளையும் பாதுகாத்துக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருளை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.